வணக்கம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ரோஹிணி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். தமிழ் நடிகைகள் குறித்து இழிவாக பேசிய டாக்டர் காந்தராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ரோஹிணி புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் அதன் விசாகா கமிட்டியின் குழு தலைவராக உள்ள நடிகை ரோஹிணி சார்பாக இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் கடந்த 7/9/2024 அன்று தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் தமிழ் சினிமா நடிகைகளை பற்றி அவதூறாகவும் இழிவாகவும் ஒரு பட்டியலை வெளியிட்ட டாக்டர் காந்தராஜ் என்ற தலைப்பில் பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு பேட்டி ஒன்றை பதிவேற்றி இருப்பதாகவும், அந்த பேட்டியில நடிகைகளை ஒட்டுமொத்தமாக கீழ்த்தரமாக பேசியதோடு அனைத்து நடிகைகளும் பாலியல் தொழிலாளி என்பது போல பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், சினிமா துறை சார்ந்த அனைத்து நடிகைகளையும் தவறாக நினைக்கும் வகையில் உள்ளது என்றும், அவர் மறைந்த நடிகைகள் முதல் தற்போது உள்ள நடிகைகள் வரை அவரது வாழ்க்கை நடத்தை என தனக்கு சம்பந்தம் இல்லாத எவ்வித ஆதாரமும் இல்லாமல் பேட்டி அளித்ததோடு, அதன் மூலமாக நடிகைகள் என்றாலே சினிமாவில் கேமராமேன், எடிட்டர், மேக்கப் மேன், டைரக்டர் என விருப்பப்படுகின்ற அனைவரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் செய்துதான் நடிக்க வாய்ப்பு பெறுகிறது என்பது போல டாக்டர் காந்தராஜ் பேசியிருப்பது வேதனை அளிப்பதாகவும், மேடை நாகரிகமோ அல்லது சமூக பொறுப்போ இல்லாமல் தனக்கு தோன்றியவற்றையெல்லாம் பேசி அதில் அலங்காரத்திற்காக நாக்கூசம் வார்த்தைகளையும் வசனங்களையும் பேட்டி என்ற பெயரில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதாகவும், இது தொடர்பாக அவர் மீது குற்ற நடவடிக்கையையும் அந்த யூடியூப் சேனல் பதிவேற்றப்பட்ட பேட்டியை யூடியூப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அந்த புகார்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.